வணக்கம். ஜாபாக்ஸ் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் காலையிலேயே வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து இணையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு, அதுவும் பொது அறிவும், அதாவது நடப்பு நிகழ்வு வந்து ஒரு 5 க்வெஸ்சனும் பொது அறிவு வந்து 5 க்வெஸ்சனும் வந்துட்டு போடுறதா இன்றைக்கி தான் காலையிலேயே வந்துட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து லைக்கும் போட்டிருந்தீங்க, கமெண்டும் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜாபாக்ஸ் நியூஸில் வந்துட்டு தினமும் 10 க்வெஸ்சன், நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் படிச்சுட்டு வந்தால் கூட அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குன்னா அத்தனை நாளுக்குமே வந்துட்டு நம்ம 365 க்வெஸ்சன் படிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 க்வெஸ்சன் படித்தா அதுவே ஒரு 3000 க்வெஸ்சனுக்கு மேலே வரும். அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரைனிங் கொடுத்தா தானே நிறைய நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்மளோட சேனலில் இந்த பிளான் பண்ணி நான் இப்போ நடப்பு நிகழ்வும் பொது அறிவும் போடுறதா பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு யாராருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருக்கட்டும், அதிலே குரூப் 1 குரூப் 2 அவங்களுக்கும் சரி, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இன்னும் வர எக்ஸாம் எல்லாத்துக்குமே படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நடப்பு நிகழ்வுகளும் இன்னொன்று பொது அறிவு, இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நடப்பு நிகழ்வுகள் 5 க்வெஸ்சனும், அதுக்கப்புறம் பொது அறிவு 5 க்வெஸ்சனும் பார்ப்போம். ஸோ முதல் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ அது வந்து ஏப்ரல் மாதம், இது இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் இது. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4. அடுத்த க்வெஸ்சன், ரெண்டாவது க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாடு ஆங்கில மொழியை தடை செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தாலி நாடு. இத்தாலி நாட்டில் தான் வந்து ஆங்கில மொழியை தடை செய்ய திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க, மூணாவது க்வெஸ்சன்னா, திரவ ஹைட்ரஜனில் இயங்கும் உலகின் முதல் படகு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, நார்வே தான் இதுக்கு ஆன்சர். ஸோ நாலாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து டெனில் மெத்வேதேவ். ஸோ அஞ்சாவது க்வெஸ்சன், சில்னெக்ஸ் 2020 இந்தியா இலங்கை இடையிலான டேஸ் பயிற்சி. ஸோ இது வந்து என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிறப்பு பயிற்சி, விமான பயிற்சி, இராணுவ பயிற்சி, கடல்சார் பயிற்சி, இதில் வந்து விமானப்படை பயிற்சி இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு மீனிங். ஸோ 5 க்வெஸ்சன் வந்து நடப்பு நிகழ்வு பார்த்தாச்சு, அடுத்த 5 க்வெஸ்சன் பொது அறிவு பார்ப்போம். ஸோ இந்த பொது அறிவு வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கனாலும், இல்லை எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக பொது அறிவு க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. அது நிறைய க்வெஸ்சன்லாம் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியாத நம்ம படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஸோ அதுக்காக தான் பொது அறிவும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 க்வெஸ்சன் பொது அறிவு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து, ஆங்கில எழுத்துக்களில் அதிகமாக பயன்படுத்தப்படும் எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆங்கில எழுத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மனித மூளை எத்தனை வயதிற்குள் முழு வளர்ச்சி அடைந்து விடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எத்தனை வயசுக்குள்ளே முழு வளர்ச்சி அடைந்ததுன்னா, 25 வயசுக்குள்ளே வந்து முழு வளர்ச்சி வந்து அடைந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எட்டாவது க்வெஸ்சன், இந்தியாவில் முதல் பெண் கமாண்டோ படையை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து தமிழ்நாடு தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எந்த சத்து நம் உடலில் ரத்தத்தை உறைய விடாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த சத்துன்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து தான் நம்ம உடலில் இருக்கிற ரத்தத்தை வந்து உறைய விடாமல் பாதுகாக்கிறது. ஸோ பத்தாவது க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, கொசுக்களால் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொசுவால் வந்து மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும்னு கேட்டால், 1.5, அதாவது 1.5 கிலோமீட்டர் இ ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ 10 க்வெஸ்சனும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெய்லியுமே 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 க்வெஸ்சன் நான் போட்டுட்ருக்குவேன். நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கே அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.